ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான சாம்பார் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு எதையுமே வதக்க தேவையில்லை, குயிக்காகவே செஞ்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கியிருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் நறுக்கியிருக்கேன், தக்காளி 1 தக்காளி, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பு கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் குக்கரில் மாற்றிக்கிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு 5 விசில் விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் சைடில் கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை தாளிக்கிறக்கிறனால நைட்டாக வறுத்து எடுத்துருக்கேன். வறுத்து அதை நுணுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் வந்துடும், பாருங்க நமக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ சைடில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பரு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 வரமிளகாய் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை சாம்பாரில் ஊற்றி கொஞ்சமாக 1 கொதி விடுங்க. கொதி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருந்த பொடி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதி வந்ததும் நல்லா கொஞ்சமாக கொத்தமல்லி தடவை 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இந்த சாம்பார் நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் செஞ்சிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாம்பாருக்கு என் பொண்ணு மினி இட்லி கேட்டால், அவளுக்கு அந்த மினி இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். அதையும் அவள் சாம்பார் தொட்டு சூப்பராகவே சாப்பிட்டுட்டான். நாங்கள் எங்களுக்கு பெரிய இட்லி தான் ஊற்றிருக்கோம். பாருங்கள், ஆவி பறக்க இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லிக்கு மேலே அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதிரா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.